عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹுவினுடைய கட்டளைகளை, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை கொண்டும், சஹாபாக்களுடைய வழிமுறைகளை கொண்டும் பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இப்ராஹிம் இப்னு அதஹம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குண்டான காரணங்கள் என்ன என்று மக்கள் கேட்கின்ற பொழுது 10 காரணங்களை இப்ராஹிம் இப்னு அதஹம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹிற்கு மாறு செய்கிறோம், எனவே அல்லாஹு பிரார்த்தனையை அங்கீகரிப்பதில்லை. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய தலைவராக, எங்களுடைய வழிகாட்டியாக, எங்களுடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டோம் என்று உதட்டடுவிலே சொல்லிவிட்டு முற்றிலும் மாறுபட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், எனவே அல்லாஹ் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று சொல்லிவிட்டு, மூன்றாவதாக இப்ராஹிம் இப்னு அதஹம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் செய்தால் அதற்குண்டான தண்டனையை தருவான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த பாவங்களிலிருந்து முழுமையான முறையில் விலகி கொள்ளவில்லை, எனவே நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் எழுதி வைக்கிறான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலப்புறமும் இடப்புறமும் கிராமன் காத்திபன் என்று சொல்லக்கூடிய வழக்குமாறுகள் தொடர்படியாக நாம் செய்யக்கூடிய நல்ல கெட்ட எல்லா செயல்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ் நம்மை இன்னாருடைய மகன் இன்னாரே என்று அழைத்து, நீ செய்த இந்த பாவங்களின் பட்டியலை, நீ செய்த இந்த நன்மைகளின் பட்டியலை பார் என்று சொல்லி நம்முடைய அமால்களை, நம்முடைய செயல்களையெல்லாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த செயல்கள் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஏட்டினை நம்முடைய கரத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அதை நாம் வாங்கி பார்ப்போம். நாம் செய்துவிட்ட எல்லா செயல்களும், அது சிறியதோ பெரியதோ, அது அல்லாஹ்விடத்தில் இதெல்லாம் கண்டுகொள்ளப்படுமா என்று நாம் நினைத்த பாவங்களும் சரி, இதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக எழுதுவான் என்று பெரியதாக நினைத்த பாவங்களும் சரி, அத்துணையையும் நன்றாக எழுதி வைத்திருப்பான் என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு நாம் யோசிக்கிறோம். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறிய பெரிய எல்லா பாவங்களும் இந்த ஏட்டில எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று புலம்பக்கூடிய அந்த தினத்திலே நாம் புலம்புவோம் என்பதை உறுதியான முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா மக்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி விடக் கூடாது என்று நினைத்து கொண்டே, அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹருக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை என்று இப்ராஹிம் இப்னு அதஹம் ரழியல்லாஹு தஆலா மனிதர்களை படைக்கின்ற பொழுது மலக்கோடும் ஷைத்தானோடும் சேர்த்துத்தான் மனிதனை அல்லாஹு படைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் படைக்கக்கூடிய சமயத்தில், படைக்கப்படக்கூடிய சமயத்தில் அவனோடு சேர்த்து நல்ல செயல்களை தூண்டுவதற்காக ஒரு மலக்கையும், கெட்ட செயல்களின் பக்கம் அழைத்து செல்வதற்காக, அந்த உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஷைத்தானையும் சேர்த்தே அல்லாஹ் படைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். இந்த அடிப்படையிலே மனிதன் பாவம் செய்வது ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். மனிதனுடைய அடிப்படையில் பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நிறைய வைத்திருக்கிறான். ஆனாலும் கூட பாவம் செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதை
அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நபிகள் சொல்லிக் கொடுப்பார்களே, கடுமையான வெயிலின் சமயத்தில் தாகம் தொண்டையை அடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே, நாவுகளெல்லாம் வறண்டு போகக்கூடிய அந்த தருணத்திலே, ஒரே ஒரு மிடறு தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் கிடைத்தால் அந்த மனிதன் எந்த அளவிற்கு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த குளிர்ந்த நீரை தன்னுடைய உதட்டிலே வைத்து உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பானோ, அதை போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் பாவங்கள் செய்துவிட்டு அவனிடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் துவா செய்து கொண்டே இருக்கிறோம். தினந்தோறும் நானும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் பெய்யக்கூடிய மழை நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பெய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாவம் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வதுதான் பாவம், திருடுவதுதான் பாவம், கொலை செய்வதுதான் பாவம் என்று ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களை மட்டுமே நாம் பாவங்களாக கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நாம் விளையாட்டிற்காக சொல்லக்கூடிய பொய்யும் ஒரு பெரும்பாவம்தான். குழந்தைகளை வா நான் இதை தருகிறேன் என்று சொல்லி அழைத்து விட்டு அருகிலே வந்ததற்கு பின்னால் அதை தராமல் ஏமாற்றி விடுகிறோமே, அதுவும் பெரிய பாவம்தான். இப்படி எத்தனையோ பாவங்கள் நம்மை அறியாமலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அறிந்த சரித்திரம், நபியினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே கடுமையான பஞ்சம் ஒன்று ஏற்படுகிறது. மழை இல்லாமல் எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபியினா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் போய் சொல்கிறார்கள், நபியே, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, மழை இல்லாமல் காடுகள் எல்லாம் காய்ந்து விட்டது, விலங்குகள் எல்லாம் நா வறட்சியினால் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறது, செடிகொடிகள் எல்லாம் கரிந்து போய்விட்டது, மழைக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு திடலில் நின்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். மழை பெய்வதாக இல்லை, அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசக்கூடிய அரும் வாக்கியத்தை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னிடத்திலே கேட்கிறோமே, நீ எங்கள் மீது இறக்கப்படக் கூடாதா, என்ன காரணம் மழை இறங்காமல் இருப்பதற்கு என்று கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இந்த கூட்டத்தில் பாவம் செய்துவிட்ட ஒரு பாவி ஒருவன் இருக்கிறான், அவனின் காரணமாக மழையை நான் தடுத்து வைத்திருக்கிறேன், அவன் தௌபா செய்துவிட்டால் நான் மழையை தந்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிடுகிறார்கள், யாரோ ஒரு மனிதன் பாவி, அவன் இந்த கூட்டத்தில் இருக்கிறான், அவன் யாருக்கும் தெரியாமல் வெளியிலே சென்று தௌபா செய்துவிட்டு இந்த கூட்டத்திற்கு வரட்டும், அவனின் பொருட்டால், அவனுடைய தௌபாவின் பொருட்டால் அல்லாஹ் மழையை தருவான் என்று அறிவிப்பு செய்துவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம்தான் தாமதம், உடனடியாக மழை பெய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தௌபா செய்வதற்காக ஒரு மனிதனை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே யாருமே அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரஹ்மத்தான மழையை பொழிய ஆரம்பித்து விட்டானே, என்ன காரணம்? மீண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னால், அந்த மனிதன், அந்த கூட்டத்தில் இருந்த அந்த பாவம் செய்த அந்த பாவி தன்னுடைய மேல் ஆடையை சற்று உயர்த்தி தன் தலையை உள்ளே நுழைத்து யாரும் பார்க்காத வண்ணம், இறைவா, நான் தெரியாமல் பாவங்களை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று என்னிடத்தில் தௌபா செய்துவிட்டான். தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு அங்கும் இங்கும் நகராமல் வெளியிலே எழுந்து போனால் நமக்கு மானம் போய்விடுமே, நம்முடைய கௌரவம் குறைந்து விடுமே என்ற அச்சத்திலே அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த ஆர்வத்திலே அவன் தௌபா செய்தான். அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நான் அவனின் பொருட்டால், அவனின் தௌபாவின் பொருட்டால் மழையை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்னதாக வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை பாருங்கள், ஒரு மனிதன் மனதளவில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் கூட அல்லாஹ் இறங்கி விட, அல்லாஹ் மழையை இறக்கி விட காத்திருக்கிறான். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் மனதளவில் கூட அல்லாஹ்விடத்தில் நம் பாவங்களை நினைத்து வருந்தி தௌபா செய்வதற்கு யோசிப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் துணிந்து எல்லோருக்கும் முன்னாலும் பாவம் செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான உறுத்தலும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு தௌபாவுடைய வாசல் நமக்கு அடைக்கப்பட்டதுடைய காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
பாவங்களில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்திலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து வெளியிலே வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் ஒன்றி போய்விடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் பாவங்களுக்கு தண்டனை தருவான் என்ற அந்த சிந்தனையை உறுதியான முறையில் மனதிலே வைத்துக் கொண்டு பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்துள்ள புரிவானாக. நம்மை அறியாமல் மனித இயல்போடு கடந்துவிட்டு அந்த பாவம் செய்தல் என்ற அந்த குணத்திலிருந்து ஏதோடும் பாவங்கள் வெளிவந்திருந்தாலும் கூட அந்த பாவத்திற்காக தௌபா செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல் புரிவானாக. அந்த தௌபாக்களின் பொருட்டால் நம்முடைய ஊரிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான மழையை பரக்கத்தான முறையில் பொழிந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைவதற்குண்டான அல்லாஹருக்கு நன்றி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருள் புரிவானாக. அங்கும் இங்கும் பெய்யக்கூடிய மழையை இறைவா எங்களுக்கும் தா என்று துவா செய்வதற்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் தகவமைப்பட்டுக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுபஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த வ நஸ்தஃகிருக வ நதூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலா